இன்றைய முக்கிய செய்திகள். நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் கோரி 24ஆம் தேதி திமுக கண்டன ஆர்ப்பாட்டம். நாடு முழுவதும் நாளை மறுநாள் போராட்டம் என காங்கிரஸ் அறிவிப்பு. மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்காக நாளை கூடுகிறது சட்டப்பேரவை. கூட்டத்தொடரில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. இலங்கை கடற்படை கைது செய்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை. வெளியுறவு அமைச்சருக்கு ஸ்டாலின் வலியுறுத்தல். விமர்சனம் செய்யும் பாஜக நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை. மேலிட பொறுப்பாளரிடம் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். வணக்கம். வணக்கம். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் நீட் விலக்கு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வலியுறுத்தியும் திமுக சார்பில் சென்னையில் வரும் 24ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இளங்கலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்படும் நீட் தகுதி தேர்வு கடந்த மே மாதம் நடைபெற்றது. 24 லட்சம் பேர் எழுதிய அத்தேர்வின் முடிவுகள் ஜூன் 14ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 10 நாட்கள் முன்னதாக தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நாளில் வெளியானது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. மேலும் நீட் தேர்வில் வழக்கத்திற்கு மாறாக 67 மாணவர்கள் மொத்த மதிப்பெண்ணான 720க்கு 720 பெற்றதும், ஹரியானாவில் உள்ள ஒரு மையத்தில் தேர்வு எழுதிய 6 பேர் முழு மதிப்பெண்களை பெற்றதும் அம்பலமாகி அதிர வைத்தது. அதைவிட அதிர்ச்சியூட்டும் செய்தியாக 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவி ஒருவர் 700க்கும் அதிகமான மதிப்பெண் பெற்றதும் நீட் தேர்வில் நடந்த உச்சகட்ட குளறுபடியாக வெளிச்சத்திற்கு வந்தது. இதனால் நீட் தேர்வு எழுதிய 24 லட்சம் மாணவர்களும் அவர்களின் பெற்றோரும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் பீகார் மாநிலத்தில் நீட் தேர்வுக்கு முந்தைய இரவே வினாத்தாள்கள் 32 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக தரகர்கள் வாக்கு மூலம் அளித்ததும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி கல்வியாளர்களும் அரசியல் கட்சியினரும் போராட்டங்களில் குதித்துள்ளனர். இந்த பரபரப்பான சூழலில் திமுக மாணவர் அணி நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை அறிவித்துள்ளது. திமுக மாணவர் அணி தலைவர் திரு CVMP எழிலரசன் விடுத்துள்ள அறிக்கையில், நீட் தேர்வே தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பியிருக்கும் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் உடனடியாக ஒப்புதல் வழங்க கோரியும், நீட் தேர்வில் நடந்திருக்கும் மிகப்பெரிய மோசடிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும், திமுக மாணவர் அணி சார்பில் வரும் 24ஆம் தேதி காலை 9 மணிக்கு வள்ளுவர் கோட்டம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து நாளை மறுநாள் நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் கட்சியும் அறிவித்துள்ளது. அனைத்து மாநில தலைநகரங்களிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் மூத்த தலைவரும் MPயுமான திரு KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். நீட் மதிப்பெண் குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக கோரியுள்ள காங்கிரஸ் மாணவர் அமைப்பு நீட் முறைகேடுகளை கண்டித்து நாடாளுமன்றத்தை நோக்கி அணிவகுக்கும் போராட்டத்தை நடத்தப்போவதாக அறிவித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பிப்ரவரி 12ஆம் தேதி தொடங்கியது. 15ஆம் தேதி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு MU க ஸ்டாலின் உரையாற்றினார். இதைத் தொடர்ந்து நடப்பு 2024-25ஆம் நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட் பிப்ரவரி 19ஆம் தேதியும் வேளாண் நிதிநிலை அறிக்கை 20ஆம் தேதியும் தாக்கல் செய்யப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக 21ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்று பேசினர். பிப்ரவரி 22ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதத்திற்கு அமைச்சர்கள் திரு தங்கம் தென்னரசு, திரு MR K பன்னீர்செல்வம் ஆகியோர் பதிலுரை அளித்தனர். மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு வெளியாக இருந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் அன்றைய தினமே அவை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவைத் தேர்தல் நடைமுறைகள் முடிந்துள்ள நிலையில் துறை வாரியாக மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்காக சட்டப்பேரவை நாளை மீண்டும் கூடுகிறது. முதல் நாள் கூட்டத்தில் விக்கிரவாண்டி MLA புகழேந்தி மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றி அன்றைய தினம் பேரவைக் கூட்டம் ஒத்திவைக்கப்படும். நாளை மறுநாள் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு பேரவை கூடியதும் நிகழ்வுகளை காலை 9:30 மணிக்கு தொடங்குவது தொடர்பான தீர்மானத்துக்கு ஒப்புதல் பெறப்படும். அதையடுத்து வரும் 22ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை காலை 9:30 மணிக்கு பேரவைக் கூட்டம் தொடங்கும். வரும் 21ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சட்டப்பேரவைக் கூட்டம் காலை மாலை என 2 அமர்வுகளாக நடைபெறவுள்ளது. மானிய கோரிக்கை மீதான விவாதம் 8 நாட்கள் நடைபெறும் நிலையில் கூட்டத்தொடரில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று முன்தினம் கடலுக்கு சென்ற 4 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அவர்களது மீன்பிடி படகும் கைப்பற்றப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய சம்பவங்கள் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சிதைப்பது மட்டுமல்லாமல் மீனவ சமுதாயத்தினரிடையே அச்ச உணர்வையும் நிச்சயமற்ற தன்மையையும் ஏற்படுத்துவதாகவும் திரு ஸ்டாலின் கவலை தெரிவித்துள்ளார். தற்போது 15 மீனவர்களும் 162 மீன்பிடி படகுகளும் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க உரிய தூதரக நடவடிக்கைகள் மூலம் இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும் திரு ஜெய்சங்கரை திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சொந்த கட்சியினரை விமர்சிக்கும் நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாஜக மேலிட பொறுப்பாளரிடம் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாஜக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது. அதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலையையும் திருமதி தமிழிசையையும் அவர்களது ஆதரவாளர்கள் பரஸ்பரம் விமர்சித்து வந்தனர். அண்ணாமலை ஆதரவாளர்களின் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்த திருமதி தமிழிசை, வார் ரூம் மூலம் சொந்த கட்சி நிர்வாகிகளை விமர்சிப்பதை திரு அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முன்னாள் தலைவர் என்ற முறையில் எச்சரிப்பதாக கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து ஆந்திராவில் நடைபெற்ற திரு சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் திருமதி தமிழிசையை அழைத்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கண்டித்தார். அடுத்த 2 நாட்களில் திருமதி தமிழிசையின் வீட்டுக்கே சென்று திரு அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் மௌனம் காத்து வந்த நிலையில் மோதல் முடிவுக்கு வந்ததாக கருதப்பட்டது. இந்நிலையில் பாஜகவின் மையக்குழு கூட்டம் சென்னை தியாகராயர் நகரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. அப்போது பாஜக மேலிட பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனனிடம் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் புகார் அளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாஜகவை சேர்ந்தவர்களை தம்மை விமர்சிப்பதாகவும், சமூக ஊடகங்களில் பாஜக நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் தாக்கி கருத்து பதிவிடுவதை தடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சொந்த கட்சியினரையே விமர்சிக்கும் நிர்வாகிகள் மீது பாஜக தலைமை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு வரும் 22 மற்றும் 23 தேதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து மாலை அல்லது இரவு வேளைகளில் கனமழை பெய்து வருகிறது. வடபழனி, சாலிகிராமம், விருகம்பாக்கம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் நேற்றிரவு 9:30 மணி அளவில் தூறலாக தொடங்கிய மழை சிறிது நேரத்தில் கனமழையாக மாறியது. அதிகபட்சமாக திருவொற்றியூரில் 8.5 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கொட்டிய மழையால் சுரங்கப்பாதையை மழைநீர் சூழ்ந்ததால் பேப்பர் மில் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை புறநகர் பகுதிகளிலும் பெய்த கனமழையால் கூடுவாஞ்சேரியில் ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் சூழ்ந்தது. எடப்பாடியில் நேற்றிரவு சூறாவளி காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகம் உள்ளிட்ட இடங்களில் மின்கம்பிகள் மீது மரங்கள் விழுந்தன. சாலையிலும் தண்ணீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். பலத்த காற்றுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் சேலம் பழைய சூரமங்கலம் பகுதியில் வணிக கட்டடத்தின் மேல் பொருத்தப்பட்டிருந்த இன்டர்நெட் கோபுரம் உடைந்து கீழே விழுந்தது. இதில் ஒருவர் காயமடைந்தார். விராலிமலையில் வீட்டின் மீது இடி விழுந்ததில் நீர்த்தேக்க தொட்டியின் பக்கவாட்டு சுவர் சேதமானது. கடலூர் மாவட்டத்தில் வேப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. தூத்துக்குடியில் 2வது நாளாக இன்றும் பிற்பகலில் கனமழை பெய்தது. குமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் நாகர்கோவில் பகுதிகளில் பலத்த மழை கொட்டியது. இதனிடையே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 22 தேதி நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், திருப்பத்தூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. அதேபோல் வரும் 23 தேதி நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல்
திண்டுக்கல், தேனி, ஈரோடு, சேலம், தருமபுரி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையிலும் நாளை ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் அன்னியூர் திரு சிவா, பாமக வேட்பாளர் திரு சி அன்புமணி உள்பட 9 பேர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவைச் சேர்ந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானதை தொடர்ந்து வரும் 10ஆம் தேதி அங்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் நிறைவடைகிறது. இந்நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு சந்திரசேகரிடம் திமுக வேட்பாளர் அன்னியூர் திரு சிவா இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது அமைச்சர் திரு பொன்முடி, மக்களவை உறுப்பினர்கள் திரு ஜெகத் ரட்சகன், திரு ரவிக்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பொன்முடி, 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திரு சிவா வெற்றி பெறுவார் என்று கூறினார். கண்டிப்பாக 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்திலே நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது உறுதி. அதற்காக கழகத் தோழர்களும் பொதுமக்களும் மகளிரும் குறிப்பாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாமக சார்பில் போட்டியிடும் திரு சி அன்புமணியும் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது பாமக தலைவர் திரு அன்புமணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சுயேச்சை வேட்பாளர்கள் உட்பட இதுவரை 16 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 13ஆம் தேதி எண்ணப்படும். இனி வருவது செய்தி துளிகள். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் எம்பி திரு ராகுல் காந்தி தமது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார். அப்போது அவரது தாயார் திருமதி சோனியா காந்தி, சகோதரி திருமதி பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் உடனிருந்தனர். திரு ராகுல் காந்தியின் பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில், நாட்டு மக்களின் மீதான உங்களின் ஈடுபாடு மிகப்பெரிய உயரங்களுக்கு தங்களை இட்டுச் செல்லும் என்றும், வரும் ஆண்டு தங்களுக்கு தொடர்ந்து முன்னேற்றத்தோடும் வெற்றியோடும் திகழ வாழ்த்துவதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள 3 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்கும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தொடர்பான முதல்கட்ட ஆய்வு சேலம் மாவட்டம் மஞ்சக்குட்டை, தருமபுரி மாவட்டம் சித்தேரி, திருவண்ணாமலை மாவட்டம் புதுச்செக்கடி, கரூர் மாவட்டம் மணவாடி, தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை ஆகிய 5 கிராமங்களிலும், சென்னை திருவொற்றியூர், தேனாம்பேட்டை மற்றும் நாகை நகராட்சியில் சில இடங்கள் என 2 நகரங்களிலும் தொடங்கியுள்ளது. 2 மாதங்கள் நடத்தப்படும் ஆய்வில் கிடைக்கும் தரவுகளின் அடிப்படையில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மீது மறுகூட்டல் மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பித்த மாணவர்களின் முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. துணைத் தேர்வுக்கு விண்ணப்பித்த தனித் தேர்வர்கள் வரும் 24ஆம் தேதி முதல் தேர்வு கூட நுழைவுச்சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், தனித் தேர்வர்களுக்கு அறிவியல் செய்முறை தேர்வு 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண் செவிலியரிடம் அத்துமீறிய ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை புற்றுநோய் துறை தலைவரும் ஏபிவிபி மாணவர் அமைப்பின் முன்னாள் தலைவருமான சுப்பையா சண்முகத்தை 100 கிலோமீட்டர் தூரம் வரையுள்ள அரசு மருத்துவமனைக்கு பணியிட மாற்றம் செய்ய சுகாதாரத்துறை செயலாளருக்கு மருத்துவ கல்வி இயக்குநரகம் பரிந்துரைத்துள்ளது. விசாகா கமிட்டியின் விசாரணை அறிக்கை அடிப்படையில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. 20 மருத்துவ மாவட்டங்களில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு பணியாணை பெற்றவர்களில் 193 பேர் பணிக்கு வராததால் அவர்களின் பணி நியமனம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நாகை மருத்துவமனையில் 15 படுக்கை வசதிகளுடன் கூடிய விபத்து சிகிச்சை பிரிவு, உயர் சிகிச்சை பிரிவு மற்றும் பொது வார்டு ஆகியவற்றை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகை அரசு மருத்துவமனை வட்டார மருத்துவமனையாக வழக்கம் போல் செயல்படும் என்று தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கேரள எல்லையையொட்டிய நாடுகாணி பகுதியில் மலப்புரம் செல்லும் பிரதான சாலையில் சென்ற காரை யானை தாக்கியது. நல் வாய்ப்பாக காரில் சென்றவர்களுக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை. நடுகாணி சாலையில் அண்மை காலமாக காட்டிலிருந்து வெளியேறும் யானைகள் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த கவனத்துடன் வாகனங்களை இயக்க வேண்டும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். யானைகளை கண்டதும் ஒலிப்பான்களை ஒலிக்கக்கூடாது என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்.
ஆந்திர மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் சமையல் எண்ணெய் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த பெத்த நமலிபுரி கிராம மக்கள் வாளிகள் மற்றும் குடங்களில் போட்டி போட்டு எண்ணெயை பிடித்துச் சென்றதால் பரபரப்பு நிலவியது. பின்னர் அவர்களை விரட்டியடித்த போலீசார் கிரேன் மூலம் லாரியை சாலையோரத்துக்கு நகர்த்தி வைத்தனர். T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறியதால் நியூசிலாந்து அணியின் கேப்டன் பதவியிலிருந்து கேன் வில்லியம்சன் ராஜினாமா செய்துள்ளார். அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் நாடுகளில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சி பிரிவில் இடம்பெற்ற நியூசிலாந்து விளையாடிய 4 போட்டிகளில் 2 போட்டிகளில் தோல்வியடைந்து வெளியேறியது. இதனால் நியூசிலாந்து T20 மற்றும் ஒருநாள் போட்டிக்கான அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகுவதாக கேன் வில்லியம்சன் அறிவித்துள்ளார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 36 புள்ளிகள் அதிகரித்து 77,338 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 36 புள்ளிகள் குறைந்து 23,522 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 53,520 ரூபாயாகவும் ஒரு கிராம் 6,690 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து ஒரு கிராம் 95 ரூபாய் 60 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நீட் தேர்வை ரத்து செய்யவும் நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கவும் வலியுறுத்தி சென்னையில் வரும் 24ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்துள்ளது. தேர்தல் நடைமுறைகள் முடிந்துள்ள நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மீண்டும் நாளை தொடங்குகிறது. இலங்கை கடற்படை கைது செய்த அனைத்து மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.